Mira anti-dandruff shampoo and spins baby face card for Ponniyin Selvan part 2 celebrity show powered by GT Funnel South India's number 1 travel brand Ramraj Cotton and Raghav.com. Mira anti-dandruff shampoo use panna chinna vengayam matrum vengayathin shaktiyudan kundalai strong aagukirathu chinna vengayam dandruff ku periya vyathasam HD formulation dark spots ai marithu irandu madangu needithirum instant brightness tharugirathu pudhiya spins baby face talk irandu madangu needithirum holidays nale adu namma GT holidays da GT Holidays, South India's number one travel brand. தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும் வாழ்த்துக்களை வசீகரிக்கும் ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பி சதீஷ்குமார் வழங்கும் பி ஜி மோகன் மற்றும் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் அஜ்மல் அமீர் நடிக்கும் தீர்க்க தரிசி மே 5 முதல் திரையரங்குகளில் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் நேயர்களே இப்போது நாம் பார்க்க போவது பொன்னியின் செல்வன் பார்ட் 2 திரைப்பட விமர்சனம் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 ஏற்கனவே வந்து எல்லோரும் பார்த்து விட்டீர்கள் அது எனக்கு தெரியும் பொன்னியின் செல்வன் பார்ட் 2லையும் அதே ஆட்கள் தான் நடிச்சிருக்காங்க இருந்தாலும் நடித்தவங்க பேரை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை பொன்னியின் செல்வன் 2 பாகத்திலும் விக்ரம் ஜெயம் ரவி கார்த்தி சரத்குமார் பிரகாஷ் ராஜ் ஐஸ்வர்யா ராய் ஐஸ்வர்யா லட்சுமி த்ரிஷா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார் ரவி வர்மன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் கல்கியின் பொன்னியின் செல்வன் கதையை மூலக்கதையாக கொண்டு திரைக்கதை அமைத்து வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் மணி ரத்னம் பொன்னியின் செல்வன் முதல் பாகத்தில் நாம் முன்னுரையைத்தான் பார்த்தோம் யார் எந்த கேரக்டர்கள் என்பதை மட்டும் அறிமுகப்படுத்துகிற ஒரு கதையாக அது அமைந்தது சில சீன்ஸில் வந்து பல விஷயங்கள் நமக்கு புரிஞ்சிருக்காது ஏன்னா ஐஸ்வர்யா ராயின் மடியில் நாசர் இருப்பார் திடீர்னு வந்து விக்ரம் தலையை சீவிட்டு போயிடுவார் யார் என்ன உறவு ஏன் இது நடந்தது என்பதெல்லாம் தெரியலை அந்த மாதிரி ஏன் இலங்கைக்கு போனார் ஜெயம் ரவி விக்ரம் ஏன் காஞ்சி மாநகருக்கு போனார்ங்கிறதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு அந்த கதையை முழு வடிவமாக 2 பாகத்தில் சொல்ல முயன்றிருக்கிறார் மணிரத்னம் முதல் காட்சியே ஒரு காதல் கதையில் ஆரம்பிக்குது ஒரு சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு ரொம்ப அழகாக இருக்கா அழகுன்னா அப்படி ஒரு அழகு ஐஸ்வர்யா ராய்க்கு சின்ன ஐஸ்வர்யா ராய் எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பெண்ணு அவள் வந்து அப்படியே கோயிலுக்கு போகிறாள் போகும்போது குதிரையில் வருகிற ஒரு இளைஞன் பார்க்குறான் பார்த்த உடனே இந்த பொண்ணை எப்படியாவது காலிச்சிடுறது அப்படின்னு பண்ணுறான் அந்த காதல் கதை ஒரு 5 ஓடுகிறது அவன் நேராக போய் தன்னுடைய தாயார் கிட்ட போய் சொல்லுவான் இந்த மாதிரி நான் இவளை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டு அதோட கட் பண்ணால் அந்த பொண்ணு வந்து ராஜாக்களுடைய உதவியாளர்களால் அந்த பாதுகாப்பு அதிகாரிகளால் துரத்தப்படுவான் வெளிநாட்டுக்கு போயிடுவான் இதுதான் கதை ஆனால் இதில் நாம் புரிஞ்சுக்கலாம் இந்த இளம் வயது விக்ரம் இளம் வயது ஐஸ்வர்யா ராய் என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம் ஆக காதல் தோல்வியில் சம்பந்தப்பட்டவர் விக்ரம்ங்கிறது கதையில் தெரியுது அதுக்கப்புறம் ஏன் சோழர்கள் மீது பாண்டியர்களுக்கு கோபம் வந்தது அதேமாதிரி சோழ நாட்டுக்கு ஏன் வந்து ஒரு சிறை கைதி மாதிரி அரசர் பிரகாஷ்ராஜ் இருந்தார் அவருக்கு பலக பழவேட்டரேங்கிற சபர் சரத்குமார் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறாரு சரத்குமாருடைய மனைவி சரத்குமாருக்கு 60 இருக்கும் ஆனால் ஐஸ்வர்யா ராய்க்கு 25 இருக்கும் ஏன் இந்த பொருந்தா திருமணம்ங்கிறதுலாம் நமக்கு ஒரு மர்ம முடிச்சுகளாக இருந்தது இல்லையா அந்த மர்ம முடிச்சுகள் மெல்ல மெல்ல அவிழ்கின்றன அதான் மணிரத்னம் படத்தினுடைய பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படத்தினுடைய கதை மற்றபடி எல்லாத்தையும் நம்ம விளவரியாக சொல்லணும்னா அதுக்கு ஒரு நேரம் ஆகும் இந்த படத்தில் கதையின் நாயகன் சொன்னால் 3 பேர் ஒருவர் விக்ரம் இன்னொரு ஜெயம் ரவி இன்னொரு கார்த்தி அப்புறமா பிரபு விக்ரம் பிரபு ரகுமான்லாம் இருக்காங்க அவங்களாம் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் முதல்ல இந்த 3 பேருக்குள்ளே யாருக்கு நடிப்பு திறமையில் 3 பேரும் வெளுத்து கட்டியிருக்காங்க ஜெயம் ரவி ஆகட்டும் அஜானும் பகவான உடல் கார்த்தி ஆகட்டும் எல்லார்கிட்டையும் பணிஞ்சு பேசுகிற ஒரு லாபகம் த்ரிஷாவையே மடக்கி போட்டுட்டு காதலை சொல்ல மாட்டார் த்ரிஷாவே கார்த்திக்கிட்ட நீ என் உயிர் உன் உயிர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்படிமாப்பட்ட விஷயங்கள் இந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பாட்டு 3 பேருக்கும் ஈக்குவலாகவே கொடுக்கப்பட்டிருக்கு விக்ரம் ஜெயம் ரவி கார்த்திக்கு இதில் நடிப்புக்கு ஒரு அடித்தளம் போட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை இவர் இந்த ஹெவி வெயிட்டை சாம்பியன் மாதிரி ஒரு காதல் சோகம் வெறுப்பு கோபம் எல்லாத்தையும் கொப்பளிக்கிற கேரக்டர் யாருக்குன்னா விக்ரமுக்கு தான் விக்ரம் வந்து ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆளை அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பேர் என்னவோ ராஜா தான் ஆனால் அவருக்கு ராஜா இல்லை ஏன்னா அவர் வெளிநாட்டில் போய் தஞ்சம் புகுந்திருப்பார் ஏன்னா அப்பா வந்து சிறைக்கீதியாக வாழ்கிறார்
பழவேட்டரையர் வந்து அதை ஆட்சி புரியுவார். ஆட்சி புரியுது பழவேட்டரையர் பெயரில் நந்தினி என்கிற ஐஸ்வர்யரை. அதுக்கப்புறம் நந்தினி தான் தன்னுடைய காதலி என்பதை தெரிந்த பிறகு எப்போவுமேங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், பெண்கள் வந்து காதலிப்பாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு கட் பண்ணி திருமண வாழ்க்கையில் ஒன்றிடுவாங்க, இந்த காதல்னு மறந்துடுவாங்க. இதுதான் 99% பெண்களுடைய ஒரு லாபம். ஆனால் இந்த பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, லவ் பண்ணிட்டான்னா அவ்வளோதான், அதுவும் முதல் காதல் இருக்க அழியாமல் இருக்கும். அதாவது மனைவி வந்து அது பேரன் பேத்தி எடுத்ததுக்கப்புறமும் அந்த காதல் இருக்கும். அது கூட சமீபத்தில் படங்கள் நிறையா வந்துச்சு. இந்த மாதிரி என்னடா ஐஸ்வர்யா ராய் வேற ஒருத்தருக்கு மனைவி ஆகிட்டார அப்படின்னு நினைக்க மாட்டார் நம்ம விக்ரம். ஆனால் ஐஸ்வர்யா ராய் யாருன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்க, நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஐஸ்வர்யா ராய் யாருன்னா விக்ரமுடைய தாத்தாவுடைய பொண்டாட்டி, பாட்டனுடைய பொண்டாட்டி. பாட்டி பாட்டி மேலே உள்ள காதலை இப்போவும் வச்சுருப்பார், இதுக்கு மேலாம் சொல்ல முடியாது. கடைசியில் ஒரு உருக்கமான காதல், காதலை தியாகம் செய்துவிட்டு பாவம், ஐயோ பாவமாக இருக்கும். அந்த படத்தை பார்த்தா தெரியும் விக்ரமுடைய அந்த கடைசி கட்ட காட்சி வந்து மனசை உருக்கிறதா இருக்குது. மூணு கிளைமேக்ஸ் காட்சி உண்டு. அப்புறமா அடுத்து வந்து கார்த்தி மேலே திடீர்னு த்ரிஷா லவ் பண்ணுவாங்க. கார்த்தி வந்து தளபதி, ஆனால் அவர் இளவரசி, அந்த காதலில் கொஞ்சம் உடலுக்கு தனசியும். அதே மாதிரி அடுத்து நண்பனுக்காக உயிர் கொடுக்க தயாராகிறார் கார்த்தி, அதாவது விக்ரமுடைய தளபதி. அவர் போய் விக்ரமை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவார். கடைசியில் அவர் மேலே பழி வரும். அந்த பழியை தாங்கி கொண்டு சரி நம்ம ராஜ துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கார்த்தி செய்கிற தியாகமும் பேசப்படுகிறது. அவரும் ஒரு மிகச்சிறந்த கதாநாயகனாக இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். ஜெயம் ரவி, ஜெயம் ரவி இந்த மாதிரி பாடியை காமிச்சிட்டு ஒரு ராஜா வேஷத்துக்கு முதல்ல கொஞ்சம் அப்படியே சரிப்பட்டு வருவாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ரெண்டாவது பாகத்தில் பிரமாதப்படுத்தியிருக்கார் ஜெயம் ரவி. அது சண்டை காட்சி ஆனாலும் சரி, மீண்டும் தந்தையை பார்க்க வருகிறேன், நானே வருகிறேன், ஏன் எதுக்கு மற்றவங்க புரோக்கர் வேலை பண்ணோம் அப்படின்னு வருகிற கட்டம். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு மிகப்பெரிய தியாகம் பண்ணுவார். அது நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும், மிகப்பெரிய பொறுப்பும் பதவியும் தனக்கு வந்த பொழுது கூட அதை தியாகம் பண்ணுவார் யாருக்குங்கிறது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சிங்க. ஜெயம் ரவி நல்ல வேலை வாங்கியிருக்காரு மணிரத்னம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இதுவரையில் நடித்த படங்களில் ஜெயம் ரவி வேறொரு ஒரு பாத்திரமாக தெரிஞ்சார். ஜெயம் ரவிகிட்ட இவ்வளோ தான் பொட்டன்ஷியாலிட்டி அப்படின்னு தெரியும். இந்த படத்தில் சும்மா சொல்லக்கூடாதுங்க, எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த ஜெயம் ரவியுடைய நடிப்பு பிரளயத்தை இந்த படத்தில் வாங்கியிருக்கார் மணிரத்னம். யார் ஜெயம் ரவி அப்படி நடிக்கிறதே அப்படிங்கிற அளவுக்கு அந்த பாத்திரமாகவே மாற்றி உயிர் கொடுத்துருக்கிறார். அதுக்கு காரணம் மணிரத்னம் தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராய்க்கும் த்ரிஷாவுக்கும் பயங்கர போட்டி வரும். ஆனால் போன பார்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா த்ரிஷா தான் அதில் ரொம்ப மேலோங்கியிருப்பாங்க, ஏன்னா அவங்களுடைய அழகு பதுமையாக அவங்கள வருவாங்க. இந்த படத்தில் கொஞ்சம் சில பலவீனங்கள் நம்ம சொல்லி ஆகணும்ல, மேக்கப்பு வந்து கொஞ்சம் தகராறு பண்ணியிருக்கு ஐஸ்வர்யா ராய்க்கு. அதில் ஐஸ்வர்யா ராய் வந்து சில கட்டங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே பொம்மை மாதிரியே இந்த இடத்துலாம் ஏகப்பட்ட மேக்கப் போட்டு ஐஸ்வர்யா ராயாக இப்படிங்கிற மாதிரி கேட்க வச்சுட்டார் மேக்கப் மேன். சில காட்சிகளில் ஐஸ்வர்யாருடைய பரிபூர்ண அழகை நாம் உணர்கிறோம். ஏன்னா என்ன இருந்தாலும் உலக அழகி இல்லையா, எத்தனை வயசானாலும் உலக அழகி உலக அழகி தான். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு கட்டத்தில் பேசுவார் பாருங்கள், அந்த டயலாக்கு குறிப்பிடத்தக்க டயலாக், காதலன் கேட்குறார் யாருன்னு சொல்ல மாட்டேன், படத்தை பாருங்கள், நீ ஏன் இன்னும் மனசில் இருக்க, என் மனசில் இன்னும் நீ காதலியாக தான் இருக்க, அதான் நான் கல்யாணம் பண்ண இருக்கவேன் அப்படி சொல்லுங்க. அடைய முட்டால நான் உன் பாட்டி, நான் இப்போ உன் பா உங்கள் பா தாத்தாவுக்கு பொண்டாட்டி, அதெல்லாம் நான் மறந்துட்டேன். அப்போ காதலை மறந்துட்டியா? காதலை மறந்துட்டேன். ஏன்? எனக்கு தேவை மகுடம், மகாராஜாவின் மனைவி அப்படிங்கிற அந்தஸ்து வேணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுப்பார் ஐஸ்வர்யா ராய். அப்போ தான் ஐஸ்வர்யா ராய் வந்து ஒரு பெரும்பான்மையான பெண்களின் உள்ள கிடக்கை வெளிப்படுத்துகிறார். எப்போவுமே பெண்கள் வந்து இயல்பான பெண்கள், சினிமா காதலைகளை விட்டுருங்க, சினிமா காதல் தான் இந்த பொறுக்கியை காதல் பண்ணுவாங்க, ஏழவையை காதல் பண்ணுவாங்க. ஆனால் இயல்பான பெண்கள் வந்து பணக்காரனாக இருக்கணும், தன்னை விட அதிக சம்பளம் வாங்கணும், தன்னை விட பெரிய பங்களாவுக்கு சொந்தக்காரனாக இருக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் இந்த காலத்து இளம்பெண்களுடைய காதலின் நோக்கத்தை பிரதிபலிக்கிறார் ஐஸ்வர்யா ராய். எனக்கு தேவை ராணி பதவி அப்படிங்கிறார். அந்த இடத்துல அவருடைய முக பாவனைகள் வந்து பிரமாதப்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரி அந்த அந்த சஸ்பென்ஸை சொன்னால் இப்போ உங்களுக்கு புரியாது. விக்ரமும் ஐஸ்வர்யா ராயும் கடைசியில் சந்திச்சுக்கிற காட்சிகள் இருக்க, அது ஒரு ரெண்டாவது கிளைமாக்ஸ், அப்படியே மனசை போட்டு உருக்கும்.
அதேமாதிரி ஜெயம் ரவிக்கும் கடைசியில் கிளைமேக்ஸில் அவர் தான் மூணாவது கிளைமேக்ஸ் முடிக்கிறார். அதேமாரி நண்பனுக்காக பழியை சுமந்துகிற கார்த்திக்கு ரெண்டாவது கிளைமேக்ஸ் அவருக்கு, அவரும் அவருடைய போஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராயை பொறுத்த வரைக்கும் த்ரிஷாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பெரிய பலத்த போட்டி நடக்குது. ஆனால் இந்த படத்தில் கதாநாயகியை விட, அதாவது த்ரிஷாவை விட ஐஸ்வர்யா ராய் தான் போர்ஷன் அதிகம், நல்லா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கார். அதுக்காக த்ரிஷா வந்து நடிக்கலன்னு சொல்லக்கூடாது. த்ரிஷா இந்த வயதுலேயும் அழகாக இருக்கார், அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அப்படி நகைகள், உடைகள், அந்த கம்பீரமான நடை, அதுமாரி ஒரு இடத்துல கேட்பார், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், அவங்க அப்பாட்ட போய் ஐஸ்வர்யா ராயும் உன் மகளா அப்படின்னு கேட்குற கட்டத்தில் நாம் நம்ம சகோதரியவே எதிரியாக கருதிட்டோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு. அப்புறம் அவங்க பாட்டிக்கிட்டு போய் கேட்கும்போது இல்லை அப்படிங்கிற விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. நல்லா அந்த நிறைய படங்களில் வந்த பாத்திரங்களானாலும் அப்புறமா ஒரு கோர்வையை படுத்தி இருக்கிறார் மணிரத்னம். பிரகாஷ்ராஜ் அவர் நல்ல திரகாத்திரமாக தான் இருக்கார், ஆனால் அவர் ஏன் சரத்குமார் சிறை வச்சிருக்காருங்கிறது புரியலை. ஏன்னா அவர் சிறை வச்சிருக்காரு, நீங்கள் மகாராஜா வெளியே கொண்டான்னு தான் பிரபு வருவார். அப்புறம் பிரபு ரொம்ப கம்பீரமாக சண்டை போடுற மாதிரி ஏதோ என்னவோ நடக்க போகுதுன்னு பார்த்தா ஒரு ராணி வருவா, அப்படியே ஃபியூஸான பல்ப் மாதிரி ஆயிடுவார் பிரபு. அந்த மாதிரி அவர் கேரக்டர், அவருக்கு ரெண்டாம் கதானே அப்படி தான். அவருடைய மகன் விக்ரம் பிரபுக்கு இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு நிறைய வசனங்கள் இருக்குது, கடைசியில் பாவம் அவ்வளோதான், அதுக்கு மேலே கதையை சொல்ல முடியாது. அதனால் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு போர்ஷன் கரெக்டாக இருக்குது. ஆனால் முதல் பாதியில் இருந்த ஜெயராமனுடைய நடிப்பின் வெளிப்பாடு இந்த படத்தில் இல்லை. ஏன்னா அவர் ரெண்டே சீன் தான், ஏன் அங்கே போகிறாரு, ஏன் புத்தக கோயிலுக்கு போகிறாரு, எதுக்கு உண்மையை சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்றும் குழப்பமாக இருக்குது, அதை விட்டுருவோம். ஆனால் நிறைய பேர்கள் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, படம் வர்றதுக்கு முன்னாடி கரிகாலனை கொன்னது பிராமணர்கள் தான் அப்படின்னு ஒரு தகவலை வெளியே விட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அது இல்லை, பிராமணர்கள் கொலை செய்யவில்லை கரிகாலனை என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது ஒரு புதிய தகவலாக இருக்குது, அது பொன்னியின் செல்வனில் வந்த தகவலாக கூட இருக்கலாம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. காதலுக்காக ஒரு மன்னன் வந்து ராஜ பரிபாலனத்தையும் இழக்கிறான், உயிரையும் இழக்கிறான், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதுமாரி போர்க்கள காட்சிகள் பிரம்மாதப்படுத்தியிருக்காரு. அதாவது ஜெயம் ரவி அந்த யானையில் ஏறி மேலே ஏறுறது, அப்புறம் பாகனையே கொள்வது, இதெல்லாம் வந்து த்ரில்லிங்காக இருக்குது. இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் பிரம்மாதப்படுத்தியிருக்கார். இந்த படத்தில் முதுகெலும்பு யாருன்னு சொன்னால் ரவிவர்மன் தான். ஒவ்வொரு காட்சியையும் நம்ம மனசில் அப்படியே ஆழமாக பதிய வைக்கிறாரு. அது போர்க்களக் காட்சியானாலும் சரி, கொலைக்காட்சியானாலும் சரி, மற்றபடி கோட்டை கொத்தளம் கடல்கள் சார்ந்த பகுதியில் காட்டும் போதும் ரவிவர்மன் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளராக பீடு நடைபோடுகிறாருன்னு சொல்லணும். ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து ஆரம்பத்தில் ரெண்டு பாடல்கள் போட்டிருக்காரு, பாடல் வழிகள் கொஞ்சம் காதலை கேட்கலை. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், வைரமுத்து ஏஆர் ரஹ்மான் மணிரத்னம் காம்பினேஷன் வந்து இன்னும் நம்ம மனசிலே இருக்குது. எத்தனை படங்கள் அந்த மிஸ்ஸிங் வந்து கொஞ்சம் உணரப்படுது. அது ஏஆர் ரஹ்மானுக்கு சேருமா, இல்லை மணிரத்னத்துக்கு சேருமா, இல்லை பாடல் ஆசிரியரை சேருமாங்கிறது தெரியாது. ஒன்று சொன்னால் ஒரு புரிஞ்சுங்க. மூலக்கதை பொன்னியின் செல்வன், எப்பா அஞ்சு தலையணை, அஞ்சு தலையணையை ஒரே கதையில் ரெண்டு மணி நேரத்தில் அடக்கினா முடியாது. இது வந்து டிவி சீரியல் எடுத்துக்கிங்க, மகாபாரதம் ராமாயணம் மாதிரி போயிட்டே இருக்கும், அப்போ நமக்கு உட்காந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இது மிகப்பெரிய கதையை இத்தனோட சுருக்கணும் எப்படி இருக்கும், அதை குழப்பம் இல்லாமல் சொல்லியிருக்கிறார் மணிரத்னம். அதுதான் பாராட்டணும். அதாவது நம்முடைய மூதாதையர்கள் சேரச்சோழ பாண்டியன் எப்படி இருந்தான், அதேமாரி வைணவர்கள் எப்படி இருந்தார்கள், ராஜாக்கள் எப்படி இருந்தார்கள் ங்கிற ஒரு தன்மையை அழகாக தோலியத்து நாவலில் சொன்ன கல்கியுடைய உணர்வுகளை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு மணிரத்னம். இது வந்து மற்ற படங்களோட ஒப்பிடக்கூடாது. இது வந்து ராஜாக்கள் கதை, ஒரு அந்த கற்பனையிலிருந்து இது முற்றிலும் வித்தியாசப்பட்டது. அதனால் இது வந்து ஒரு வித்தியாசமாக தான் தெரியுது, வித்தியாசமான உணர்வை கழுகுது. ஆனால் ஒரே ஒரு சந்தேகம், இதனால் கேட்காமல் இருக்க முடியல, சோழர்களுடைய கொடி புலிக்கொடி. ஆனால் சோழர்கள் படத்தில் காட்டும்போது எந்த இடத்துலையும் புலிக்கொடியை காட்டவே இல்லை. கடைசியில் ஜெயம் ரவி ராஜராஜ சோழன் என்று சொல்கிற பொழுது அந்த புலிக்கொடியை காட்டுறாரு. ஏன் புலிக்கொடியை காட்டுவதற்கு தயக்கமே, இங்கே கேட்டு தானே ஆகணும். ஏன்னா சேர சோழ பாண்டியனுக்கு சேரனுக்கு வில்லம்பு,
பாண்டியனுக்கு மீன், சோழனுக்கு புலி, அதை நமக்கு படிச்சுக்கோம். படித்தனால இந்த கேள்வியை மணியரத்தின் கேட்க தோன்றுகிறது. எது எப்படியோ ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழனுடைய இன்னொரு பகுதியை சொன்னிச்சு. ராஜராஜ சோழனுடைய முன்பகுதியை பொன்னியின் செல்வன் சொல்கிறது. ஆக பொன்னியின் செல்வன் என்ற கதை ராஜராஜ சோழனுக்கும் பொருந்தும், பொன்னியின் செல்வனுக்கும் பொருந்தும். ஆனால் ராஜராஜ சோழனுடைய அந்த சிவாஜி கணேசன் நடித்ததுனால ராஜராஜ சோழன் வேறு மாதிரி பேசப்பட்டது. இது கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாக பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் நம்முடைய மனதை கவருகிறது. தியேட்டரில் போய் பாருங்கள், அப்போ தான் இந்த உணர்வுகளை நீங்கள் பெற முடியும். மீண்டும் சந்திப்போம். வாழ்வளமுடன். South India's number one travel brand. தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பி சதீஷ்குமார் வழங்கும், பி ஜி மோகன் மற்றும் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் அஜ்மல் அமீர் நடிக்கும் தீர்க்கதரிசி மே 5 முதல் திரையரங்குகளில்.